தந்தை மகன் தூய ஆவியின் பேராலையும் ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லையும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்ர நமஸ்காரம் உண்டாக்கிடுவது. நமது பங்கு மக்கள் அன்னருடைய கருத்துகளுக்காகவும் நமது பங்கு இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும். ராஜேந்திரன், பிலோமினால், பயோல், பெர்தன், நோயல், பயோல், சார்லத், விண்ணரசி, ஆரோக்கிய தாஸ் இவர்களுடைய ஆன்மநிலை பார்ட்டிக்காகவும், இருபத்தி ஐந்தாவது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் பி கிளமெண்ட், ஜாக்லின் இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், வேளாங்கண்ணி பாத்திமா குடும்பத்துக்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், பிள்ளைகள் படிப்பிற்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும், தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பி அந்துவான், மரி ஜோசப், எஸ் மேரி, பிரான்சிஸ், கரோலின் குடும்பத்துக்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும் அன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் உமது பெயர் தோய்தென போற்றப்படுக, உமது ஆட்சி வருகை
உமது திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்காக உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனை தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோமாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு வானத்தை நோக்கிடும் அறுபுகை போல் வாருங்கள் உள்ளத்தை எழுப்பிடுவோம். வானத்தை நோக்கிடும் அறுபுகை போல் வாருங்கள் உள்ளத்தை எழுப்பிடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம். ஆண்டவர் திருவுள் படைத்திடுவோம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. கோடைகள் பெறுவது தகும் வழியா, கோடைகள் பெறுவது தகும் வழியா, குறையினை போக்கும் கோவழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால், சமாதானத்தோடு வாழ வேண்டுமென்றால், நீதி நெறியோடு இருக்க வேண்டுமென்றால், நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்பவர்களாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அன்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. மாறாக தீவிரவாதமும் சண்டைகளும் சச்சரவும் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிஞ்சி நிற்கும். எனவேதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதன் இந்த மகிழ்ச்சியை காண விரும்புகின்றான், அமைதியை காண விரும்புகின்றான், ஆனால் அன்பு செய்ய மறந்து விடுகின்றான். பல நாளில் இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவுகள் இருக்கின்ற காரணம் என்ன? அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்கின்றபோது கணவன் மனைவியை அன்பு செய்வது கிடையாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்வது கிடையாது. இவ்வாறு அன்பில்லாத நிலை இருக்கின்ற பொழுது அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் மன நிம்மதியற்ற நிலையும் இருக்கின்றன. இவ்வாறு பல நிலைகளில் நீயும் நானும் அன்பை குறைத்தவர்களாக நம்முடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய நிலைகளுக்காக மனம் வருந்துவோம். மனம் திருந்த உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாகும். அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா,
வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி ஏழுமை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எங்கள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீம் அனைத்திலுமிருந்தும் காத்திருள்வீராகும். இவ்வாறு நாள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி எழுமை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி வர செய்வீராகும். உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். தேவாலய வல புறமிருந்து புறப்பட கண்டே அல்லேலூயா, அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா அல்லேலூயா. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாக புறமிருந்து கண்ணே புறப்பட கண்ணே அல்லேலூயா, அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே எல்லாமுள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்குணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்குள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்தே உம்மை மகிமை
ஜெபிப்புமாக என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, பாஸ்காம் மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவேற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவிழம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலைவாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14, உயிருள்ள இறைவார்த்தைகள் 21-27 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு
நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே உம்மை தூதி தீடுவேன், உம் அரும் செயல் கண்டே களி தீடுவேன். ஆண்டவரே உம்மை தூதி தீடுவேன், உம் அரும் செயல் கண்டே களி தீடுவேன். தேவனே நாமம் பாடிடுவேனும் தாய்மையை நினைத்தே ஆடிடுவேன். தேவனின் நாமம் பாடிடுவேனும் தாய்மையை நினைத்தே ஆடிடுவேன். தேவரில் அளித்த பேரருளை மனதாமரை வைத்தே போற்றிடுவேன். ஆண்டவரே உம்மை துதி தீடுவேனும் அருள் செயல் கண்டே களி தீடுவேன். ஆண்டவாயென்று பாடுகின்றேனே, மாண்புடன் உலகை பேணுகின்றேன். ஆண்டவாயென்றும் ஆளுகின்றேனே, மாண்புடன் உலகை பேணுகின்றேன். வறுமையுடையறமு போகிடுவீரேன், சிறுமையில் தஞ்சமாகிடுவேன். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேனும் அருள் செயல் கண்டே களி தீடுவேன். ஆண்டவரே உம்மை துதி தீடுவேனும் அருள் செயல் கண்டே களி தீடுவேன். இரண்டாம் வாசகம். கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிபாட்டில் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 1-5 முடிய. யோவான், நான் ஒரு புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பிருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கண்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார், இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்போது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என எழுது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமாத்மாவோடும்
பரிழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 திருவசனங்கள் 31 35 முடிய யூதாஸ் இறுதி ராவணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளை, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் இந்த நற்செய்தி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அரசன் ஒருவன் தன்னுடைய அறிஞர்களையும் அறிவியல் வல்லுநர்களையும் அழைத்து இந்த உலகில் உள்ள எல்லா தத்துவங்களையும் ஒன்றாக திரட்டி கொண்டு வாருங்கள் என்று பணிக்கின்றார். அறிஞர்களும் அந்த அறிவியல் வல்லுநர்களும் எல்லா நாடுகளுக்கும் சென்று அந்தந்த நாட்டில் உள்ள தத்துவங்கள் இவை அனைத்தையும் திரட்டி கொண்டு வருகின்றார்கள். 1000 புத்தகமாக அதை வடித்து கொண்டு வருகின்றார்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பொழுது அரசனுக்கு 60 வயது. எனவே மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது அரசன் சொல்லுகின்றான், எனக்கு வயது 60 ஆகிவிட்டது. இந்த 1000 புத்தகங்களையும் என்னால் படிக்க முடியாது. எனவே இவற்றை சுருக்கி இன்னும் குறைவான புத்தகங்களாக கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றான். அவர்கள் செல்லுகின்றார்கள். அந்த 1000 புத்தகத்தையும் படித்து 40 புத்தகங்களாக மாற்றுகின்றார்கள். அப்பொழுது அவனுக்கு வயது 70 ஆகிவிட்டது. எனவே 40 புத்தகத்தையும் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது அரசன் சொல்கின்றான், இந்த 40 புத்தகங்களையும் என்னால் படிக்க முடியாது, வயதாகிவிட்டது. எனவே இதை இன்னும் சுருக்கமாக எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எரிச்சலோடு செல்கின்றார்கள். இருப்பினும் காட்ட முடியாது. அரசனிடம் சென்று அந்த 40 புத்தகத்தையும் ஒரே புத்தகத்தில் தத்துவங்களாக அதனை மாற்றி அரசனிடம் கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுதாவது அரசன் ஏற்றுக்கொண்டு பரிசினை கொடுப்பான் என்று ஏக்கத்தோடு வருகின்றார்கள். அப்பொழுது அரசன் சொல்கின்றான், எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, எழுத்து ஒன்றும் தெரியல, படிக்க முடியல. எனவே நீங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளதை ஒரு வார்த்தையில் எனக்கு சொன்னால் போதும் என்று அவன் சொல்லுகின்றான். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார்கள், மனிதன் பிறக்கின்றான், மனிதன் வாழுகின்றான், மனிதன் இறக்கின்றான். எனவே இந்த மனிதனை உயிரோட்டம் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றுவது அன்பு ஒன்றுதான் என்று அவர்கள் கூறி முடிக்கின்றார்கள். ஆம், அன்பு சொல்லி அன்புதான் வாழ்க்கையின் தத்துவம். எனவே இதை கேட்ட அரசன் மகிழ்ந்து பரிசு பொருட்களை கொடுத்து அவனும் இறுதியில் அன்பு செய்பவனாக மாறி தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்றான். எனவே அன்புதான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இவ்வுலகில் இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசுவும் இதைத்தான் சொல்லுகின்றார், அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றது, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள், இது புதிய கட்டளை என்று கூறுகின்றார். ஆம், அன்பு சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது லேவியர் ஆகமம் 19:18 வசனத்தை சொல்லுகின்ற பொழுது, லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப், உன்னுடைய அயலானை நீ எவ்வாறு உன்னையே அன்பு செய்கின்றாயோ அவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்மை அன்பு செய்கின்றோம், அதில் தவறில்லை. நம்மை அன்பு செய்வதன் அடையாளமாக நல்ல உடை உடுத்துகின்றோம், நல்ல ஆபரணங்கள்
அணுகின்றோம். இன்னும் நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் அழகுபடுத்துவதற்காக லிப்ஸு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வரோம். இன்னும் நகையை நம்ம எங்கெங்கே போடணுமோ எல்லாம் போட்டு வரோம். இது அன்பின் அடையாளமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் காலில் ஏதாவது காயம் ஏற்பட்டது, உடலில் நோய் வருகின்றது என்றால் உடனே கைகளும் கால்களும் உடல்களும் அதற்கு உதவி செய்கின்றன, மருத்துவரிடம் செல்கின்றோம். இவை எல்லாம் எதை காட்டுகின்றன? நான் என்னை அன்பு செய்கின்றேன். எனவே அதே வேளையில் மற்றொரு நிலையை பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை நீ அன்பு செய்யலாம், ஒரு சிலர் தன்னை அன்பு செய்ய மறுக்கின்றார்கள். எப்படி என்றால், உதாரணமாக நான் கருப்பாக இருக்கின்றேன், அவங்க பார் சோப்பாக இருக்கிறாங்க, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்மளை யார் கட்டிக்குவாங்க, நான் கருப்பாக இருந்தேன், நான் குண்டாகிறேன், அவங்க பார் எவ்வளோ ஸ்லீமாக இருக்காங்க பார், என்னை யார் கட்டிக்குவாங்க. இப்படி நமக்குள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய வருவதால் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம், நம்மை அன்பு செய்ய மறுக்கின்றோம். இறுதியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கூட சில நேரங்களில் நாம் இழப்பதற்கு அல்லது மாய்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம், சூசைட். இவ்வாறு அன்பு செய்யாதவர்கள் இறுதியாக எங்கே செல்கின்றார்கள்? சூசைட், தற்கொலைக்கு செல்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி என்னை அன்பு செய்வது போல மற்றவர்களை அன்பு செய்ய முடியும்? எனவே தான் இயேசு சொல்கின்றார், அதையும் மாற்றி ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பிறரை அன்பு செலுத்த வேண்டும். எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? முழு மனதோடு, முழு ஆற்றலோடு அன்பு செய்ய வேண்டும். கடவுளை அன்பு செய்ய வேண்டும், சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். இறைவன் மனிதனை படைத்தது எதற்காக? அன்பின் காரணமாக படைக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவனை படைத்து சிங்கார வனத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவனை வாழ வைக்கின்றார். எனவே சிங்கார வனம் என்பது ஒரு அன்பின் அடையாளமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் கடவுள் அவளை சந்திக்கின்றார், உரையாடுகின்றார். ஆனால் அன்பு மறுக்கப்படுகின்ற பொழுது, மனிதன் அன்பை கடவுளை அன்பு செய்ய மறுக்கின்ற பொழுது, அங்கே அவன் நான் இதோ நான் நிர்வாணியாக இருக்கின்றேன், மகிழ்ச்சியை இழக்கின்றான், தான் நிர்வாணியாக இருப்பதாக உணர்கின்றான். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு இல்லாத பொழுது, நாம் பிறரை அன்பு செய்யாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பலவித துன்பங்களும் துயரங்களும் மனக்கசப்புகளும் ஏற்படுவது இயற்கையாக இருக்கின்றது. எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இந்த ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துகின்ற பொழுது எவ்வாறு செலுத்த வேண்டும்? நான் உங்களை அன்பு செய்தது போல, இயேசு சொல்லுகின்றார், சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். எனவே இயேசுடைய அன்பை எண்ணி பார்க்கின்ற பொழுது இதனுடைய நிலை எப்படி இருக்கின்றது? ஜீசஸ் லவ்ட் இஸ் டிசைபிள்ஸ் செல்ஃப்லெஸ்லி. எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி அன்பு செய்கின்றார். நாம் எப்படி அன்பு செய்கின்றோம்? வழக்கமாக திருமணத்துக்கு போவோம், திருமணத்துக்கு போன உடனே நம்மளை மொழி வைப்போம். அது அன்பின் காரணமாக அல்ல, ஏதோ உறவு நிலைக்க வேண்டும், இல்லை உறவுக்காரன் ஒன்றுமே வைக்கலன்னு நினைப்பானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், 100 ரூபா மொழி வச்சுட்டு வருவோம். அடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், அவன் மொழி வைக்க மறந்துட்டான்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும் என்றால், நான் உனக்கு 100 ரூபா மொழி வச்சேன், உன் பையனுக்கு, என் பையனுக்கு 100 ரூபா மொழி வைக்க உனக்கு தெரியாதா, உனக்கு வக்கு இல்லையா, இப்படிலாம் கேட்பான். எனவே எதிர்பார்த்து செய்கின்றவைகள் இவைகள் எல்லாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவ்வாறு செய்யவில்லை. ஜீசஸ் லவ்ட் இஸ் டிசைபிள்ஸ் செல்ஃப்லெஸ்லி. எனவே அவர் எதையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய அப்போஸ்தலர்களை அன்பு செய்தார். அவ்வாறு நீங்களும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி பொண்ணோ பொருளோ பட்டங்களோ பதவிகளோ அல்லது மகிழ்ச்சியோ எதிர்பார்க்காமல் நீங்கள் அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்னை போன்று என்று கூறுகின்றார். ரெண்டாவது சொல்லுகின்ற பொழுது, ஜீசஸ் லவ்ட் இஸ் டிசைபிள் சாக்ரிஃபிஷியலி. ஆம், அன்பு சகோதரி, தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்காக ஏன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்தார் என்றால், அவர் தன்னையே தியாகம் செய்கின்றார். அவமானத்தின் சின்னத்தை ஏற்கின்ற அளவுக்கு தன்னையே தாழ்த்துகின்றார். காரி உமிழப்படுகின்றார், நிர்வாணியாக்கப்படுகின்றார், கல்வர்கள் மத்தியில் அவர் நாட்டப்படுகின்றார். இவையெல்லாம் எதற்காக? தன்னையே தியாகம் செய்கின்றார். நீ வாழ வேண்டும் என்பதற்காக, நீ மீட்டு பெற வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறொன்றும் இல்லை. எனவே நண்பர்கள், அன்பர்கள்
பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுவதற்காக தன்னையை தியாகம் செய்கின்றார். இவ்வாறு இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை அன்பு செய்கின்றார். எனவே ரெண்டாவதாக ஜீசஸ் லவ்ட் இஸ் டிசைபிள்ஸ் சாக்ரிஃபிஷியலி. மூன்றாவது ஜீசஸ் லவ்ட் இஸ் டிசைபிள்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லி, புரிந்து கொண்டு அன்பு செய்கின்றார். ஆம் அன்பு சொல்ல அவருடைய சீடர்களை பாருங்கள், 12 அப்போஸ்தலர்கள். 12 அப்போஸ்தலர் ஆயப்பர் எப்படி இருந்தார், துருத்துடன் இருப்பார், எது எடுத்தாலும் முன்ன பதில் சொல்லுவார், நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்காக இன்று உயிரையும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர். அப்படி இருந்தவர் கடைசியில் என்ன சொல்ற, இயேசு சொல்றார், நீ கோழி கூவதற்கு முன்பாக மும்முறை என்னை மறுதளிப்பாய் என்று சொல்லுகின்றார். அதே போன்று மும்முறை மறுதளிக்கின்றார். எனவே அப்படி இருந்த அவர் மறுதளிக்கின்றவர். யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்தவன் அப்பொழுதும் சொல்லுகின்றார், இதோ என்னுடைய பாத்திரத்தில் கையை விடுகின்றவன் தான் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகின்றார். எனவே அவர்களை எல்லாம் புரிந்து வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு சீடரும் எப்படிப்பட்டவர்கள், அன்பு செய்யப்பட்ட சீடர்கள். தீவிரவாதியான சீமோன், இவர்கள் எல்லாம் இயேசுவின் சீடர்கள். ஒவ்வொருவரையும் அன்பு செய்திருக்கின்றார். இவர்களை அறிந்தும் முழுவதுமாக எந்தவித பாகுபாடும் இல்லை இறுதி வரைக்கும் அன்பு செய்தார். அதே போன்று நீங்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு முழுவதுமாக குற்றம் குறைகளோடு அன்பு செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று மூன்றாவது நிலையாக சொல்கின்றார். நான்காவது ஜீசஸ் லவ்ட் இஸ் டிசைபிள்ஸ் ஃபர்கிவிங்லி, மன்னிக்கும் மனப்பான்மையோடு அன்பு செய்கின்றார். ராயப்பரை பார்க்கின்றோம், ராயப்பர் மும்முறை மறுதளிக்கின்றார். அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லுகின்றார். ராயப்பர் இயேசு வார்னிங் கொடுக்கின்றார், ஏற்கனவே நீ என்னை கோழி கூவதற்கு முன்பாக மும்முறை மறுதளிப்பா என்று வார்னிங் கொடுத்தோம், அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று மூன்று முறை மறுதளிக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கின்றார், ராயப்பா நீ என்னை அன்பு செய்கின்றாயா? ஆண்டவரை நான் உன்னை அன்பு செய்கின்றேன், கோ அண்ட் ஃபீட் மை லேம், என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மே என்று அவர் பணிக்கின்றார். மூன்று முறை கேட்கின்றார். மூன்றாவது முறை அவர் மனம் வெதும்பி அழுகின்றார், நான் மூன்று முறை மறுதளித்தேன், எனவே ஆண்டவர் என்னை சோதிக்கும் நோக்கோடு அல்ல, மாறாக என்னை விசுவாசம் உறுதிப்படுத்துவதற்காக மூன்று முறை கேட்கின்றார். மனம் விரும்பி அழுகின்றார். எனவே அவரை மன்னித்து சொல்லுகின்றார், ராயப்பா உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று அவர் கூறுகின்றார். பாருங்கள் எவ்வளவு மன்னிக்கின்ற மனப்பான்மை. எனவே இத்தகைய நிலையோடு கடவுள் அன்பு செய்தார் என்றால், கிறிஸ்து அன்பு செய்தார் என்றால், அவ்வாறு நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் அன்பு செய்கின்றோமா? குடும்பத்தில் பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி அன்புக்குள்ளவர்களாக இருக்கின்றோம்? குடும்பத்தில் அமைதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை. காரணம் என்ன? நாம் அன்பு செய்வது கணவனை அல்ல, அன்பு செய்வது மனைவியை அல்ல, அன்பு செய்வது பிள்ளைகளை அல்ல, மாறாக சொத்துக்களையும் பட்டங்களையும் பதவிகள் நகைகள் ஆடை ஆபரணங்கள் இவைகளைத்தான் நாம் அதிகமாக அன்பு செய்கின்றோம். எனவேதான் நமக்குள் பிரச்சனைகள், நமக்குள் போராட்டங்கள், நமக்குள் அமைதி இல்லாத நிலை. குடும்பத்தில் சண்டைவர், வீட்டுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அப்போது மனைவியும் கணவன் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. கணவனை பார்த்து கேட்டால், ஏன் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க, நல்லா தான் இருந்தீங்க? இல்லை சாமி, அவள் கல்யாணம் பண்ணும்போது அவள் சொத்து எடுத்து வரல, எல்லாம் தம்பி கூட்டு அண்ணன் தம்பிகள் கூட்டுட்டு வந்தான், என்ன பெருசாக அவன் நகையை போட்டு வந்தான். அப்போது கேட்டேன், ஏயா நீ நகையும் அந்த சொத்து தான் அன்பு செய்கிறியா? மனைவி எவ்வளோ அழகாக இருக்கிறா, எவ்வளோ பண்புள்ளவளாக இருக்கிறா, அதை அன்பு செய்ய உனக்கு தெரியலையா? அன்பு செய்யலை. எனவே பட்ட இந்த நகைகள் இந்த சொத்துக்கள் தான் அவனுக்கு அன்பு, மனைவியே அல்ல. அதே போன்று கணவனை பிரிந்து செல்லுகின்ற பொழுது ஏன் அமைதி இல்லை? சாமி அவன் குடிகாரனாக இருக்கிறான். அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ளுங்கள், குடிகாரனை யான் குடிகாரனாக இருக்கிறான், பலவித சோதனைகள், பலவித கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள். ஆனால் ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக மனைவி என்ன எரிச்சல் போட்டுகின்றாள், பல நேரங்களில் அடிக்கவும் செய்கின்றாள், எட்டி உரைக்கவும் செய்கின்றாள். இப்படி இருக்கின்ற பொழுது அன்பு செய்வதற்கு பதிலாக அவருடைய வாழ்க்கையை நாசமாக்குகின்றாள். பிள்ளைகளை கேட்கின்ற பொழுது, ஏண்டா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் சாமி, அது குடும்பம், அது போனால் ஒரே சண்டை சச்சரவு தான், எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடிப்பார், அம்மா அப்பா அடிப்பார், கெட்ட வார்த்தை பேசுவாங்க, நரகத்தில் இருக்க மாதிரி தான் சாமி இருக்குது, அதோட கொஞ்ச நாள் வெளியாகுது இப்படி இருக்கலாம் பிள்ளைகள் சொல்லுகின்ற வார்த்தை. எனவே அன்பு இல்லாத குடும்பத்தில்
சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படும். ஏன் தீவிரவாதங்கள் கூட எங்கே உருவாகின்றது? குடும்பத்தில் தான் உருவாகின்றது. நீங்கள் தான் தீவிரவாதத்தை உருவாக்குகின்றீர்கள். எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப் என்று சொல்வதற்கு பதிலாக லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யூ ஆர். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், அதுதான் மிக முக்கியமானது என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது அன்பு செய்கின்றவன் தான் என்னுடைய சீடன். எனவே அன்பு இல்லாதவன் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது. அன்பு செய்கின்றவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர வேண்டும். கணவன் சுமையாக இருக்கலாம், மனைவி சுமையாக இருக்கலாம், பிள்ளைகள் சுமையாக இருக்கலாம், பலவித துன்பங்களும் துயரங்களும் சுமையாக இருக்கலாம். இவைகளையெல்லாம் சுமந்து கொண்டு எவன் ஒருவன் என்னை பின்பற்றுகின்றானோ அவன்தான் என்னுடைய சீடனாக இருக்க முடியும் என்ற கருத்தையும் வலியுறுத்துகின்றார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். நான் யாரை அன்பு செய்கின்றேன்? நான் எதனை அன்பு செய்கின்றேன்? அழிந்து போகின்ற செல்வங்களை அன்பு செய்கின்றேனா, அல்லது என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், இறைவன் கொடுத்த செல்வங்கள், இவைகளை நான் அன்பு செய்கின்றேனா, கடவுளை அன்பு செய்கின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். எனவே சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் மன அமைதி அற்ற நிலைக்கும் காரணம் கடவுள் அல்ல, நீயும் நானும் தான். எனவே இதை உணர்ந்து பார்த்து தீமையை அகற்றுவோம். அமைதியை நம்முடைய வாழ்க்கையில் நிலைநாட்டு ஒருவரை ஒருவர் முழுவதுமாக அன்பு செய்வோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூயரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூயாமீன் வல்லமையா இறை மகன் நமக்காய் பணிகரனா, கண்ணே மாறியிட பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவினாக்கில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெரிந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை ஊரை பறை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலே உயிர்ப்பை நிலை வாழ்வை மிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டெழுது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்காரில் புரிவாராக. எங்களை படைத்து பராமரித்து வரும் பரம்பொருளை இறைவா, திருத்தூதர்கள் பர்ணபாவும் பவுலும் அந்தியோக்கியா நம்பிக்கையாளர்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் தந்து தங்களுடைய பணியில் பங்கேற்பவர்களாக அவர்களை மாற்றியது போல, எம் திரு அவை தலைவர்கள் திரு அவை ஒரு பங்கேற்பு அமைப்பு என்பதை உணர்ந்து அனைவரையும் ஊக்குவிக்கும், உற்சாகம் தரும், நம்பிக்கையை திடப்படுத்தும் அன்பின் பணியாளர்களாக வாழ வரமருள இறைவா, உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமே உருவான இறைவா, எங்கள் தாய் திருநாட்டில் புதிய அரசியல் தலைமை உருவாகுகின்ற இந்நாட்களில் எம் நாட்டு தலைவர்கள் எம் நாட்டை புதிய விண்ணகம், புதிய மன்னகம் என்ற எங்கள் முன்னோரின்
கனவிற்கேற்ப கண்ணீர், துயரம், சாவு, துன்பம், பசி, வறுமை, பகைமை, ஊழல், தன்னலம் போன்றவற்றை விடுத்து அனைத்தையும் புதியனவாக்கும் நல் மனதை வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, இங்கே கூடியிருக்கும் பங்கு சமூகம் தங்களுடைய அன்பு வாழ்வில் உம் சீடர்கள் என்பதற்கு தங்கள் குடும்பத்திலும் பணியிடத்திலும் சான்று பகர அன்பு என்ற வார்த்தையை அன்றாட நற்செய்திகளில் வாழ்ந்து காட்ட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்ற இறைவா, அன்பிற்காக இயங்கும் அனைவரும் தனிமையில் வாடுவோர், இறப்பை எதிர்கொண்டோர், நோய், போர், இயற்கை சீற்றத்தால் அல்லல் உறுவோர், தங்களால் யாருக்கும் பயனில்லையே என்று எண்ணி தவிப்போர், எளியோர், வறியோர் யாவரும் உம் அன்பின் தன்மையை எங்கள் வழியாக அறிந்து கொள்ள எங்களில் அன்புத்தை பற்றி எறிய வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஊரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நிர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உமக்கே சொந்தம் நாடும் உந்தன் கைவண்ணம், கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கு முன்றாகவே, கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கு முன்றாகவே, ஓவியம் இணையில்லாத காவியம், இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம், அகிலமில் ஆலயம் நாடும் அதில் ஓராகமும், உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் உள்ளமே, படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம், கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கு முன்றாகவே, கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கு முன்றாகவே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பாலே எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்க. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் ஏமதாக்கிக் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரிய காலத்தில் உம்மை பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேற செய்தார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவே மாறுவனவாகும். அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மாறை போரு. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மிடம் அன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மத்திருவையின் நினைவு கொண்டும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவேற செய்தும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்டு இத்திருப்பலியில் நினைவு கூறுகின்ற எம் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தாலும், உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தாலும்,
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் நூல் ஏற்றெழும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருளை மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தை பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிறீர்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்படும், உமது ஆட்சி வருவது, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி அளமாக இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து நமக்கு வழங்கிய சமாதானத்தை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறங்கும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இறக்கவையும், உலகின் பாவம் போக்கும் அமைதியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் திருவுடலை காத்து தேவாளிப்பதாக. வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா, நீயின்றி வாழ்வேது இறைவா, நீயின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா, நீயின்றி வாழ்வேது இறைவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் ஒரு நாளே போதும், பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் உன் திருநாமே சொல்லொன்றே போதும், உன்னோடு நான் வாழ்ந்து உன் வார்த்தை நான் கேட்டு உன்னில் நான் சரணாக வேண்டும்,
நீ வாழ்வேது இறைவா, உன் நினைவில் நீ மகிழ்வேது தலைவா, நீ வாழ்வேது இறைவா. கற்பாறை மீதந்தன் நீடாகிலும் நின் பொற்பாதம் துணையாலும் வேண்டும், உலகூரின் உறவென்னை உயர்வாக்கினாலும் உன் கரந்தானே எடை தாங்கிக் கொள்ளும், உப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றாக எப்போதும் நான் வாழ வேண்டும். நீ வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா, நீ வாழ்வேது இறைவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் ஒரு நாளே போதும், பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் உன் திருநாவில் சொல்லன்றே போதும், உன்னோடு நான் வாழ்ந்து உன் வார்த்தை நான் கேட்டு உன்னில் நான் சரணாக வேண்டும். நீ வாழ்வேது இறைவா, உன் நினைவில் மகிழ்வேது தலைவா, நீ வாழ்வேது இறைவா. கற்பாறை மீதந்தன் வீடாகினாலும் நீ பொற்பாதம் துணையாலும் வேண்டும், உலகோரின் உறவென்னை உயர்வாக்கினாலும் உன் கரந்தானே தாங்கிக் கொள்ளும், உப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றாக எப்போதும் நான் வாழ வேண்டும். நீ வாழ்வேது இறைவா, உன் நினைவில் மகிழ்வேது தலைவா, நீ வாழ்வேது இறைவா, நீ வாழ்வேது இறைவா, உன் நினைவில் மகிழ்வேது தலைவா, நீ வாழ்வேது இறைவா. Hallelujah.
கம்பநகர் விக்டோரியன் ஜெரோம் ஒனோரின் இவருடைய மகன் விவேக் விக்டோரியன். உப்பளம் புனித சபரியார் கோவில் பங்கு அமல்ராஜ் உபகாரமரி இவருடைய மகள் லூயிஸ் அவருக்கு திருமணம் நடக்கப் போகிறபடியால் இது இரண்டாம் அறிக்கை. அரியாப்பம் பங்கு பிரான்சிஸ் ராஜமேரி இவருடைய மகன் பால்ராஜ் என்ற பாலா. ரெட்டியார்பாளையம் பங்கு புதுநகர் இருதயராஜ் அல்போன்சா என்ற அன்னம்மாள் இவருடைய மகள். ஜனிப்பிறகு திருமணம் நடக்கப் போகிறபடியால் இது மூன்றாம் அறிக்கை. கடலூர் ஓட்டி பங்கு பால்ராஜ் ஜான் மேரி இவருடைய மகன் அற்புதராஜ். ரெட்டியார்பாளையம் பங்கு உடவர்கரை சார்லஸ் சுன்யாஸ் என்ற புரட்சி நடிகன். சௌந்தரிமரி சௌந்தரமரி என்ற ராஜ லட்சுமி இவருடைய மகன். ஆணி சன்னியாசிக்கு திருமணமும் நடக்கப் போகிறபடியால் இது முதல் அறிக்கை. ரெட்டியார்பாளையம் பங்கு கம்பநகர் ஜெயக்குமார் சேவியர் ஜோஸ்மின் இமாக்குலேட் இவருடைய மகன் மேத்யூ ரோஷிட். திருச்சி மேற்றாசனம் பொன்மலை பங்கு ஜான் சகாயராஜ் கிருபா ஜூலியட் இவருடைய மகள். திவ்யரியனாவுக்கு திருமணம் நடக்கப் போகிறபடியால் இது இரண்டாம் அறிக்கையாக இருந்தாலும் மூன்றாம் அறிக்கையாக கருதப்படும். இந்த திருமணங்களில் ஏதாவது விக்கினம் இருந்தால் பங்கு குருவுக்கு அறிவிப்பது கடன். இந்த வார விழாக்கள் மே மாதம் 19ஆம் தேதி இன்றைய தினம் பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித கிறிஸ்தோபர் மெகலான் தோடர்கள் மறைச்சாட்சியர். 22ஆம் தேதி புதன்கிழமை ரீதா காசியா துறவி. 25ஆம் தேதி சனிக்கிழமை பாசி நகர் புனித மக்தலா மரியா கன்னியர். 26ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை பாசிகாலம் 6ஆம் ஞாயிறு நம் நாட்டிற்கான ஜெபம். இறைவா அன்பும் விடுதலையும் அளிப்பவரே, இருளையும் பொய்மையையும் நீக்குபவரே, உண்மையின் ஒளியை எம் நாட்டின் மேல் ஒளிரச் செய்யும். எம் நாட்டின் தேச தலைவர்களின் கனவுகளும் அரசியல் அமைப்பின் மதிப்பீடுகளான சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவமும் மேலோங்குவதாக. மக்கள் அனைவரும் சாதி மத பகையின்றி அமைதியிலும் ஒற்றுமையிலும் வாழ அருள் தாரும். எங்கள் சட்டமன்றங்கள் மக்கள் நலனை ஆலோசிக்கும் மையங்களாக திகழ வரமருளும். நீதித்துறை உண்மை நேர்மை நீதியின் கருவூலமாக திகழ வரமருளும். பத்திரிகை ஊடகம் மற்றும் சமூக வலைதளம் உண்மையை உரைக்கும் கருவிகளாக செயல்பட அருள் தாரும். திருவாவையின் பணித்தளங்களை தீயொழிலிருந்து காத்தருளும். வறுமையில் வாடுவோர் தகுதியான வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்ளவும், தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் ஒதுக்கப்பட்டோர் நாட்டின் வளர்ச்சியில் முக்கியத்துவம் பெறவும் வேண்டுகிறோம். நீதியும் நேர்மையும் எல்லா சூழலிலும் வெற்றி பெற வேண்டுகிறோம். தேர்தல்களில் மக்களாட்சியின் கொள்கைகளை கண்ணியத்தோடு பின்பற்றவும், நாட்டு தலைவர்களிடம் நாட்டுப்பற்று சுவர் விட்டு எரியவும் செய்தருளும். விண்ணக தந்தையே, உண்மை நீதி மற்றும் சுதந்திர ஊழியின் மேல் இருள் சூழ்வதை காணும் நெருக்கடியான இக்காலத்தில் இதுவே எங்கள் அழுகுறல். எல்லாவுள்ள இறைவா, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எம் நாட்டில் நற்செய்தி மதிப்பீடுகள் புத்துயிர் பெற
தூய ஆவியாரை அனுப்பும். பாத்திமா நகரில் காட்சி அளித்த எங்கள் அன்னையே துன்புற வாடுகளில் துயர்ந்துடைத்து எம் நாட்டிற்காக பரிந்து பேசும் தாயே, ஆமென். ஜெபிப்புமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநேயர்களால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையில் இருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனுடைய சிறப்பாசிரியர் கரங்களை கூப்பி சிரங்களை தாழ்த்தி பெற்றுக் கொள்ளுங்கள். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன், தமது ஆசையால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள், அவரது இறக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. பெருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள், இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. நன்றி. நித்திய துதி கூறிய பரிசுத்தருணைக்கு பக்தியாயாராதனை ஏதேசயம் புரியோ பக்தியாயாராதனை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.
Watching Mercy Network. Our God is merciful.